என்றைக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்த குழப்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அன்றைக்கு நீங்கள் மயக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். When you know what God's will is, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நீங்கள் அறியும் போது உங்கள் மனது மறுரூபமாகிறது. ஸோ ஆத்மா கன்வின்ஸ் பண்ணப்படுகிறது, அதனால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, அதையே நம்பிகிட்ருக்கு. ஆனால் என்றைக்கு மனது மறுரூபமாக்கப்படுகிறதோ, அதை இப்போ வாசிப்போம். ரோமர் 12:2 வாசிப்போம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பார்த்தீங்களா, கன்வின்ஸ்டு மைண்டு, பயங்கர ஆழமான வசனம் அந்த வசனம். இதை கொண்டு போய் லிப்ஸ்டிக்குக்கும் இதை கொண்டு போய் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எவ்வளோ மோசமானவங்க, பரவாயில்ல, ஏதோ அவங்க காலத்துலேருந்து வெளிப்பாடு ரைட் சொல்லிட்டாங்க. இனிமேல் நம்ம ரொம்ப யாரையுமே திட்டக்கூடாது, நம்ம கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் டோன்ட் பி எ கன்வின்ஸ்டு மேன். எல்லோரையும் போல உங்கள் வாழ்விலும் ஒன்று நடக்கும் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நீங்கள் மயக்கப்பட்டு விட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அடுத்து தேவனுடைய நன்மையும், தேவனுடைய உங்க மனசு நல்ல என்ன பாருங்க, தயவுசெய்து என்ன பாருங்க, எப்போ உங்க மனசு மறுரூபாகும் தெரியுமா, எப்போ உங்கள் மனசு மறுரூபாகும் தெரியுமா, இது கிடையாதுரா அப்படின்னு எப்போ தெரியுமா நீங்கள் மறுரூபமாவீங்க. வாசிங்க, தேவனுடைய நன்மையும் நன்மையும் பிரியமும் பிரியமும் பரிபூர்ணமுமான பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. எல்லாரும் எங்கே கூடு போகணும் தெரியுமா, சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிந்தால் நீங்கள் மறுரூபமாகி விடுவீர்கள். கரங்களை திரி கர்த்தரில் சொல்லுவோம். When you understand what God's will is, when you know what God's will is, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நீங்கள் அறியும் போது உங்கள் மனது மறுரூபமாகிறது. என்றைக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்த குழப்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அன்றைக்கு நீங்கள் மயக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அந்த இடத்துல பாருங்க, ஒரு ஓப்பன் இருக்கும். இப்போ பாருங்க, நான் சொன்னேன் கிச்சனில் இருக்க குழாயில் தண்ணி வரலன்னு, ஆனால் பாத்ரூமில் இருக்க குழாயில் தண்ணி வந்துச்சு. எந்த குழாயில் அடப்பு இருக்கோ அந்த குழாயில் தண்ணி வராது. ஐஸ்வர்யம்ன்ற குழாயில் ஒரு அடப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஆவியில் நினைவான், அது அடுத்த குழாய் ரக்கா பா 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 பா, அதில் ஃப்ளோர் நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் அந்த பணம் மட்டும் கைக்கு வரவே மாட்டேன் சார். ஆமாம், அந்த குழாயில் கொஞ்சம் அடப்பு இருக்குது, எடுத்து விட்ருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, என்ன எண்ணம் தெரியுமா, நம்ம வறுமையில் இருந்தால் தாங்க கடவுளோட நெருங்கி நடக்க முடியும் அப்படி ஒன்று விதைச்சிட்டு போயிருப்பாங்க ஒருத்தன். அந்த வித இருக்குல்ல, அதை பிடுங்கணும், நல்ல தீர்க்க தரிசிட்டு போய். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது உங்கள் மனது மறுரூபமாகிறது. தேவனுடைய சித்தம் அதை எப்படி அறிந்து கொள்வது, நல்லா பாருங்கள். பைபிள் அழகாக சொல்லுது, காலையில் பார்த்தோம், இந்த நம்ம பேர் என்ன, பிளையாம் போய் ஜோம் பண்ணி அவனை சபிக்கணும்னு கேட்குறான். உன கர்த்தர் சொல்கிறாரு அவனை ஆசீர்வதின்ட்டார். ரெண்டாவது தடவை அவனை சபின்னு சொல்கிறான், ரெண்டாவது தடவை போய் ஜோம் பண்ண ரெண்டாவது தடவை கர்த்தர் சொல்கிறார் அவனை ஆசீர்வதின்ட்டார். மேலேருந்து பார்க்குறான், சைட்லேருந்து பார்க்குறான், இங்கிட்டு பார்க்குறான், நீ எங்கிட்டு பார்த்தாலும் அவனை நான் ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்றார். அவனை சபிக்க மூன்று முறை கடவுள்கிட்ட போய் ரெண்டு முறை விசாரிக்கிறான், மூன்று முறை ரெண்டு முறையான்னு தெரில, விசாரித்தப்ப கடவுள் சொல்கிறார் நான் அவனை ஆசீர்வதிக்கிறதாண்டா அப்படின்னு சொல்லிட்டார். மூன்றாவது முறை அந்த ராஜா சொல்கிறான், இந்த தடவை போய் கேள்றா கர்த்தர்கிட்ட சபிக்க சொல்கிறாருன்னு பார்ப்போம். நான் சொல்கிறான்,
உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை அவன் அறிந்த பின்பு அவன் மறுபடியும் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகவே இல்லை. எப்போ சித்தம் தெளிவாக தெரியுதோ அதுக்கப்புறம் முழங்கால் போட்டு நீ கேட்க வேண்டிய அவசியமே கையை தட்டுங்க. The moment when I understand that prosperity is God's will, என்றைக்கு I start experiencing prosperity, முடிச்சுக்கிறேன், என்றைக்கு ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேனோ அதற்கு பிறகு அதை குறித்த குழப்பம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, இப்போ என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மறுரூபமாக்கப்படுகிறேன். என்றைக்கு நான் ஆரோக்கியமாக இருப்பது தான் தேவ சித்தம் என்பதை நீ புரிந்து கொள்ளுகிறாயோ அன்றைக்கு தான் உன் சரீரம் ஆரோக்கியமாக மறுரூபமாகும். தேவனுடைய சித்தம் என்னது என்பதை, God's will என்ன, God's will என்ன, நான் இப்படி இருக்கிறது தான் God's will என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான எதிர்மறையான காரியங்களை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள். எப்பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும், உங்கள் மனது புதிதாகும் போதுதான் மறுரூபமாகும். எப்படி மனது புதிதாகும், தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை நீங்கள் பகுத்தறிந்தீர்கள் என்றால் உங்கள் மனது புதிதாகும், மனது புதிதாகும் என்றால் வாழ்க்கை மறுரூபமாகும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம்.